ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நம்ம இருக்கிறது மறைமலை நகரில் உள்ள சிக்வாக்கில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் நிறைய காம்போ ஆஃபர் இதெல்லாம் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க, நமக்கு வேண்டியதை நம்ம ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணலாம். லொகேஷன் சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அப்படிங்கிறது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து காட்டாங்குளத்தூர் சார், அதாவது சென்னை பைபாஸ் மறைமலை நகர் நியர் காட்டாங்குளத்தூரில் இருக்குது. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து 1 இயர் ஆகுது. ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே ஸ்பெஷல் தான் சார். அதில் வந்து எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் பர்கர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபைரி கில் பர்கர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம இதில் ஏதாவது காம்போ ஆஃபர் அப்படி ஏதாவது நம்ம கொடுக்குறோமா? கொடுக்குறோம் சார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் காம்போ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கர்ஸ் இருக்குது, ஃப்ரைட் சிக்கன் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோடு வரும். அதே சமயம் உங்களுக்கு பீஸ் சிக்கன் பீஸ் வித் பர்கரோடு வரும். அது இல்லாமல் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து ஆஃபர் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இதுக்கு பார்த்தீங்களா வெரைட்டி பக்கெட், இந்த டபுள் ட்ரீட், அந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெட்டரான பிளான் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், அதாவது ஃப்ரைட் சிக்கனில் என்ன இருக்குது, பர்கரில் ரெண்டுமே எனக்கு கொடுங்க, எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல ஒரு பிளான் அப்படிங்கிறது நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்க, உங்கள் சாய்ஸ்க்கு நான் விட்டுறேன். ஓகே, ஓகே சரி, அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் அதுவே எனக்கு கொடுங்க, எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எங்கடா போகிறது, எல்லாம் போன இடமா இருக்குது, எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா, சரி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வெளியில் வந்தால் மேடம் பர்ஸுக்கு வேட்டை வைக்கிற மாரி இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சிக்வாக்குக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி வந்ததும் வந்துட்டுமே ஒரு ரிவ்யூவை போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டு வந்தோடனே எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நாம் ஆர்டர் பண்ண ஃப்ரைட் சிக்கன் பர்கர் எல்லாமே வந்துடுச்சு. நமக்கு நார்மலான சாப்பாடுனாலே வாய் டெம்ட் ஆகும். பாய் இல்லை ஹாய், அதுக்குள்ளே முடிக்கிறீங்க. நம்ம ஹைட்டான ஒரு இடத்துல வந்து உட்காந்தாலே ஒரு கெட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடலாம், என்ன பண்ணலாம், இதை தூக்கி இப்படி ஓரம் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? என்னோடய ஃபேவரைட்டு சிக்கன். இது எக், இதில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். எக் பர்கரில், எக் பர்கர் வந்து வேண்டாம் ஃபஸ்ட்டு, மை ஃபேவரைட். சியர்ஸ். நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு சாஸில் தொடாமல், சாரி மயனஸில் தொடாமல் வெறும் ஸ்டைக் மட்டும் சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு. உன்னை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றேன். எய்த்து வலிக்க போது உங்களுக்கு நைட் ஏறுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. எனக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த லெக் பீஸு அதில் இருக்கிறத விட இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃப்ரைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆச்சு, இருந்தாலும் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கு. இப்போது நம்ம மயனஸ், கார்லிக் மயனஸ் மாதிரி இருக்குது, இதில் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு எச்சு வருதா? ஆமாம். என்ன திட்டுறீங்களா? எனக்கு வருது. வெறும் இது சாப்பிட்றத விட இதே நல்லா இருந்தது. இந்த மயோனைஸில் இப்படி டிப் பண்ணி உங்களுக்கு பார்க்க வச்சு இப்படி சாப்பிடும்போது
இன்னும் சூப்பரா டேஸ்ட் இருக்கு, இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கு. அது என் வைஃப் வேடிக்கை பார்த்து வச்சுட்டு நான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கு. பாத்தீங்களா, மனசுல உள்ளதெல்லாம் வெளில வருது. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகிறேன். ஏன்னா இதை கீழே வைக்க மனசில் எனக்கு என்னோடய ஃபேவரேட் ஆக்சுவலாக இது ஃப்ரைடு சிக்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் எங்கேயாவது ஜேர்னி வெளியில் போகிறேன் அப்படின்னா ஏர்போர்ட்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இருந்தாலும் கேஎஃப்சியில் ஒரு பக்கெட் சிக்கன் வாங்கிக்குவேன். வாங்கி நாங்கள் எல்லா ஃபேமிலியோட போகும்போதே அது நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். இது உண்மையிலே பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம கொடுக்குற ரேட்டும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒர்த்து. இப்போது இதில் 6 பீசஸ் பாருங்கள், மொத்தம் 6 பீசஸ் இது. 6 பீசஸ் ஜஸ்ட் 160 ருபீஸ் தான், தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து எது சாப்பிடலாம் என்னோடய சாய்ஸ்? அடுத்து என்ன பர்கர் தான் சாப்பிடலாம். பர்கர்ல ரெண்டு பேர் இருக்காங்க, உனக்கு ஒன்னு குடுக்கணும். அது எனக்கு குடுத்துருங்க, சீஸ் போட்டிருக்கதுல அது எக் வந்து நீங்க சாப்பிடுங்க. நான் சீஸ் ஆக்சுவலா சிக்கன், அது இது வந்து சீஸ் பர்கர். சீஸ் வந்து அடிஷனலா போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா சீஸ் வந்து 20 ருபீஸ். இது வந்து இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு காம்போ. இந்த சிக்கன் இந்த பாருங்க, ஃப்ரைடு சிக்கன், இந்த சிக்கன் பர்கர், அப்புறம் இந்த கோக், இது மூணும் சேர்ந்தது ஒரு காம்போ. இது வந்து 229 ருபீஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம், ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஃபைனாக இருக்குது மீன்ஸ் ஃப்ரைடு சிக்கனை மட்டும் சாப்பிட்டு சொல்கிறேன், இதனால் என்னை திட்டாதீங்க, இதையும் நான் சாப்பிட்டு சொல்லிடுறேன். அடுத்து என்னோடைய இன்னொரு ஃபேவரைட் என்னென்னா, இந்த ஃப்ரைடு சிக்கன்ஸ் அதை மட்டும் அப்படியே கிறிஸ்பியாக உள்ளார வச்சு இந்த பர்கரில் சீஸ் வேறு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஐயோ, சொல்லும்போதே எனக்கு எச்சு வருது. நான் சாப்பிட்டுட்டு இந்த பர்கர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், டாக்டர் சிவராமன் சொல்லுவார், நம்ம வந்து வாயை பொளந்துக்கிட்டு இந்த பர்கரை தின்னு தின்னே நம்ம மனுஷங்களுக்கு வாய் ரொம்ப பெருசாக போச்சு. அது பாருங்கள், என் வாயோட இது பர்கர் பெருசாக இருக்குது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். தம்பி இல்லை இல்லைன்னா எல்லாத்தையும் அவனையும் காலி பண்ணிடுவான். ஆக்சுவலாக சிக்கனில் மயோனைஸ் வச்சுருக்காங்க, இந்த சீஸ் நிறைய வச்சுருக்காங்க. சீஸ் வச்சதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிடும்போது இருக்கக்கூடிய பர்கர் டேஸ்ட்டு அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து இன்னும் ரொம்ப ஒரு லெவல் அதிகமாகிடுச்சு. செட்டாதீங்க என்ன இவ்வளோ தின்றானே தீனியே அப்படின்ட்டு. எனக்கு ஐ எம் ஏ ஃபுட்டி, டேஸ்டியான ஃபுட்டு. அது நான்வெஜ்னா சொல்லவே வேண்டாம். பூந்து ஒரு கட்டு கட்டிடுறது பாருங்க, உள்ளார் தெரியுதா உங்களுக்கு? செம இல்லை? இன்னொரு கடி கடிச்சிக்கலாம். உனக்கு நான் மிச்சம் வைக்கிறேன், பயப்படாத. நாக்காடா அப்படி இப்படி அவ்வளோதான். உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டு எக் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கிடையாது, எனக்கு அதுதான் வேணும். லெக் பீஸ் சாப்பிட்டேன், ஒன்றும் திட்ட மாட்டியே. சரி சாப்பிடுங்க. ம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உனக்கு தான் இது இருக்கே ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வீட்டில் இருக்குது உங்களுக்கு. வாங்க, இதே வேற சொல்லி சாப்பிடும் போதே வயிற்றுல புளிய கரைச்சா ஒரு மனுஷன் எப்படி தான் நிம்மதியாக சாப்பிட்றது? ஓகே, வீட்டில் என்ன என்ன நினச்சிக்காதீங்க, பசங்களை சொன்னேன் நான். வா, லெக் பீஸை விட சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ஒரு பர்கராவது நான் வாய் வைக்காமல் அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஒய்ஃப்க்கு, இல்லைனா வீட்டுக்கு சாப்பிடுங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சொல்லிடலாமா? ஆமாம். சரி, அவங்களே சொன்னதுக்கப்புறம் நமக்கு என்ன, சாப்பிடலாம். ரெடி, ஸ்டார்ட். வாழ்க்கை.
வாய்க்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும்னா வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். டெய்லி ஒரு பர்கர் மட்டும் சாப்பிட்டு வாங்க, வாய் சிஞ்சிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்கர் வந்து எக் பர்கர் வந்து கொஞ்சம் நம்ம சிக்கன் பர்கர்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியாக சாப்பிட்றதுனால இது பெருசாக நம்மளால் சொல்ல முடியல. பட் 39 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். பட்ஜெட்டாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆளுக்கு ஒரு 2 பர்கரோ 3 பர்கரோ சாப்பிட்டுட்டு நீட்டாக போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனல் டச்சிங் கோக் தான். சியர்ஸ். பொதுவாக இதுமாரி கேஎஃப்சி சிக்கனாக இருக்கட்டும், பர்கரு இல்லை பீஸா இதுமாரி சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ், பொதுவாக எந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டும் கூல்ட்ரிங்க்ஸ் நான் சாப்பிட மாட்டேன். பட் இதுமாரி சாப்பிட்றது ஒரு சுகமாக தான் இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் அட்வைசபிள், இருந்தாலும் நல்லாயிருக்கு. பிக்பாஸ் வந்து சாப்பிட்டுட்டு முடித்தாச்சு இதோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, next video la paakra varaikkum.